ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு வந்து வதக்கியாச்சு. அது வந்து லைட்டாக வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி அது வந்து தக்காளி வந்து வெங்காயம் வேக வைக்க வேண்டியதுதான். புளி வந்து ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து ஊற வச்சுருந்தோம், அது வந்து புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வந்து கொதி வந்ததும் நம்ம வந்துட்டு புளி தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். புளி தண்ணி புளிப்பு வந்து நம்மளுக்கு தேவை, புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா தக்காளி இல்லை புளியோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் வந்து புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பாங்க, அதனால் தக்காளியும் ரெண்டு புளியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். புளி தண்ணி வந்து நல்லா பச்சை வாசனை போய் கொதி வந்த பிறகு நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். வேறு எந்த பொடியும் நாங்கள் ஆட் பண்ணல, மீன் மசாலாவோ எதுவுமே இல்லை, சிம்பிள் எங்கள் வீட்டு மீன் குழம்பு. அதுவும் பச்சை வாசனை போய் நல்லா வந்து கொதி வந்த பிறகு மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா அந்த சுண்டி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள் சைடில், தக்காளிலாம் வெந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மீன் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லாத்துக்குமே தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீன் குழம்புக்குமே வந்து தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவாங்க. நமக்கு வந்து மீன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வேகும்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அதுக்கப்புறம் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து மீன் பாதி வெந்திருக்கும் போது ஆட் பண்ணிப்போம். மீன் வந்து ஃபுல்லாக வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அதையும் வேக வச்சோம் அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும், ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால. வாசனை வந்து மீன் கொதிக்கும் போது வந்து நல்லா செம வாசனை. இது வந்து நாங்கள் சால மீன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும், 1/4 கிலோவை தாண்டி இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். தேங்காயும் வெங்காயமும் அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், மீன் பாதி தான் வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து தேங்காயோட பச்சை வாசனை அப்புறம் மீன் முழுசாக வெந்துடும், நமக்கு வந்து அழகாக நல்லா தேங்காயும் குழம்போடு வந்து நல்லா மிங்கிளாகி வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு வந்து கிடச்சிரும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சுண்டை வச்சோம் அப்படின்னாலுமே வந்து அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து மீன் குழம்பு வந்து வச்சு முடித்தாச்சு, சூப்பராக வந்து மீன் குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.